எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மார்பகத்துல கட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா பயத்தினாலையும் தயக்கத்திலையும் அவங்க பரிசோதனைக்கு வரல. ஆனா அவங்களை நாங்க அப்படியே விட்டுறல, பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனோம். புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சதால அதை முழுசா குணப்படுத்த முடிஞ்சது. எங்க அம்மா பட்ட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் நர்ஸ் ஆனேன். இப்ப மார்பக சுய பரிசோதனையை பத்தி எல்லாருக்கும் சொல்லித்தரேன். நானும் மாசம் ஒரு தடவை மார்பக சுய பரிசோதனை செஞ்சுக்கிறேன். சுய பரிசோதனையில மார்பகத்துல கட்டியோ வலியோ இல்ல ஏதாவது மாற்றமோ தெரிஞ்சா அரசு மருத்துவமனையில உள்ள பெண் டாக்டர்கள் அல்லது என்ன மாதிரி செவிலியர் மூலமா மார்பக பரிசோதனையை செஞ்சுக்கலாம். புற்றுநோயின்னு தெரிஞ்சா பயப்பட வேண்டாம், ஆரம்ப நிலையில உள்ள புற்றுநோயை முழுசா குணப்படுத்திடலாம். 30 வயதும் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் மாதந்தோறும் மார்பக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கட்டியோ அல்லது ஏதேனும் மாற்றம் தெரிந்தால் அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பெண் மருத்துவர் அல்லது செவிலியரிடம் மார்பக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம், மார்பக பரிசோதனை ஒரு சில நிமிடங்களில் செய்யக்கூடியது, வலி இல்லாதது, எளியது. ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டால் மார்பக புற்றுநோய் முற்றிலும் குணப்படுத்த முடியும். மேலும் குடும்பத்தில் யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்தால் குடும்பத்தில் உள்ள மற்ற பெண்களும் கட்டாயம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.